அதிரடியாக அரசினுடைய அம்மா உணவகத்திற்குள் நுழைந்தார் முதல்வர் எடப்பாடியார் நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் இட்லியை பரிமாறுங்கள் என்று சொல்லி அதை சுவைபட சுவைத்தார் சுவைத்ததோடு மட்டுமல்லாமல் வாங்குகிறவர்கள் அதை சாப்பிடுகிறவர்கள் எல்லோரையும் கூர்ந்து கவனித்து அதனுடைய தரத்தை ஆராய்வு செய்தார் ஆராய்ந்ததோடு மட்டுமல்லாமல் சமையலறை அதை செய்யக்கூடியவர்கள் அதனுடைய பணிப்பெண்கள் அதை பரிமாறுகிறவர்கள் அவருடைய சுகாதாரம் இவைகளை எல்லாம் கவனித்த முதல்வர் எடப்பாடியார் மிகப்பெரிய காரியமாக நீண்ட நேரமாக அங்கே நின்று இவைகளை எல்லாம் கூர்ந்து கவனித்து அம்மா உணவகங்களை முடக்கி வைத்திருக்கிறார் அதாவது முடுக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லலாம் பிரமாதமாக செயல்பாடுகள் என்று சொன்னாலும் பத்திரிக்கையாளர்கள் முந்திக்கொண்டு இன்றைக்கு வந்து இலவசமாக அம்மா உணவகத்தில் உணவு கொடுக்கலாமே என்று கேட்ட கேள்விக்கு ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றார் அதே மாதிரி அங்கே இட்லி பொங்கல் வந்து பரிமாறப்படுகிறது தயாரிக்கப்படுகிறது வழங்கப்படுகிறது என்கிற தகவலை கொடுத்து சாமர்த்தியமாக வந்து இலவசமாக உணவு கொடுக்கலாம் என்பதிலிருந்து இருந்து மாறுபட்டதோடு மட்டுமல்லாமல் பல லட்சமானவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் உணவை தயாரித்து கொடுப்பதிலே இருந்து அம்மா உணவகம் பின்வாங்காது என்ற ஒரு கருத்தை வலிந்து குறிப்பிட்டிருப்பதிலிருந்து நமக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால் யாருமே வந்து உணவு பற்றாக்குறை இல்லாமல் சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அம்மா உணவகம் செயல்படுகிறது என்பதை குறிப்பிட்டிருக்கிறவர் நாம் ஒரு விடயத்தை அவரிடத்திலும் பாராட்ட வேண்டிய இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த தருணத்திலே வெளியே வந்ததோடு மட்டுமல்லாமல் தைரியமாக துணிச்சலாக அந்த உணவை அறிந்ததோடு மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்களை சந்தித்து அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நேரடியாக சந்தித்து பேசி உணவு எப்படி இருக்கிறது என்கிற பல்வேறு விதமான கருத்துக்களை அறிந்து கொண்டதன் மூலமாக துணிச்சலாகவே களம் இறங்கி இருக்கிறார்கள் என்று நமக்கு புரிகிறது ஆனாலும் கூட இன்றைக்கு இதே அரசியல் அதாவது திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்து நிர்வாகிகளை சந்திக்கிறார் நான் மக்கள் முதல்வர் மக்களை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று சொல்வது போல ஒரு தகவல் இருந்தாலும் கூட அதுதான் உண்மையாகவே இருக்கும் என்கிற அடிப்படையிலே நூ எடப்பாடியார் வந்து நூறு அடி பாய்கிறார் ஜெயலலிதா அவர்கள் வந்து எட்டு அடி பாய்ந்தால் ஒரு பதினாறு அடி பாய்கிறார் என்று சொல்வதை காட்டிலும் நூறு அடி பாய்கிறார் எடப்பாடியார் என்பதுதான் இதன் மூலமாக தெளிவாகிறது